வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஸ்ஜிஎஸ் சமையல். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும், பொடியாக நறுக்கின 3 பெரிய தக்காளி, நீல வாக்கில் அரிஞ்ச 4 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு கொத்தமல்லி புதினா, எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஹோல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், சிக்கன் லெக் பீஸ் இந்த மாதிரி கோடு போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. ரைஸ் நான் இந்த கப்புல 2 கப் எடுத்திருக்கேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிப்போம். மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி மசாலா, இதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, கூடவே 1/2 கப்பு தயிர், கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு 1/2 hour ஊற வச்சிருங்க. 30 நிமிஷம் ஊறினா போதும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல 1 அகலமான பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. இப்ப இதுல 2 பட்டை, 3 பட்டையா போட்டுக்கோங்க, ஏலக்காய், லவங்கம், கொஞ்சம் மிளகு, 7-8 இருந்தா கூட போதும், போட்டுட்டு 2 பே லீஃப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். ஏன்னா சிக்கன் மேரினேட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சு. ஹோல் கரம் மசாலா முழுசா பொரிஞ்சிருச்சு. இப்ப மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பாதி வேகிற வரைக்கும் பொறுமையாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இது சிக்கன் வேகும் போதே வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்து தொக்கு மாதிரி ஆயிடும். 10 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க. சிக்கன் பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு 1 மூடி போட்டு மூடிடலாம். இதே மெயின் டைமில் பக்கத்தில் அரிசிக்கு தண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், மறுபடியும் பார்க்கலாம். அரிசிக்கு வச்சிருந்த தண்ணியிலேயே 1 பே லீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு எல்லாம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் விட்டுருங்க. அப்போதான் அரிசி உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் வரும். அரிசியோட இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கி நல்லா வாசனையாக கிடைக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், மறுபடியும் கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 சைடில் அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கோம். சிக்கனு 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரைஸ் நான் 15 நிமிஷம் ஊற வச்சு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம்.
அரிசி ஒரு முக்கா பாகம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதே டைம்ல சிக்கனும் இது வேகிறதுக்கும் அது வேகிறதுக்கும் டைம் சரியா இருக்கும். அரிசி வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம். ரைஸ் முக்கா பாகம் வெந்துடுச்சு. இது அப்படியே வடிகட்டி சாதத்தோட சேர்த்துக்கலாம். சிக்கனும் ரெடியா வெந்து வந்துடுச்சு. அரிசியும் வடிகட்டி வச்சிட்டோம். இப்ப அரிசிய இதோட மேலாக சேர்க்கணும். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்படியே தெளிச்ச மாதிரி விடுங்க. அழுத்தி விடாதீங்க. எல்லா இடத்துலயும் சமமா ஆகுற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனா செய்ததுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சு நிறுத்திட்டீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிரும். ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் ஆகுது. இப்ப எதுவும் கிண்டெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. தீய குறைச்சி எது உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமோ அதுல வச்சு 5 நிமிஷம், மொத்தமே 10 நிமிஷம் தான் நீங்க வேக வைக்கணும். மறுபடியும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமுக்கு அப்புறம் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அதே ஸ்மெல்லோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கமகமன்னு உதிரியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் லெக் பீஸ் பிரியாணியை நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இதுக்கு நான் 2 ரைத்தா ரெசிபியும் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை செய்து பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.